विघ्नेश्वराय नमः। வணக்கம். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 22ஆம் தேதிக்குரிய தின பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது திங்கள். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலே திருவாதிரை நட்சத்திரத்தில் பகல் 1:25 வரையும், அதன் பிறகு மிதுன ராசியிலே புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இன்றைய திதியாகப்பட்டது பிரதமை பகல் 12 மணி வரையும், அதன் பிறகு துவிதியை திதி பறக்கின்றது. இன்றைய ராகுகாலமாகப்பட்டது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டமாகப்பட்டது காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையும் இருக்கின்றது. இன்றைய குளிகை நேரம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கௌரி நல்ல நேரமாகப்பட்டது பகல் 1:30 மணி முதல் 2:30 மணி வரையும், பிறகு இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசி விருச்சகம். இன்றைய சூரிய உதயமாகப்பட்டது காலை 5:54 மணி அளவிலே இருக்கின்றது. சூரிய அஸ்தமனமாகப்பட்டது மாலை 6:40. உங்களுடைய ஜாதக பலன்களை என்னிடம் கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9419888555. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதி 11ஆம் இடத்திலே லாபாதிபதியான புதனுடைய சேர்க்கை பெற்று ராகு சந்திரனுடன் இணைந்திருக்கிறார். புதன் உங்களுக்கு தனாதிபதி, அவரே லாபாதிபதி. மிக அற்புதமான சேர்க்கை. 4 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பது. யோகாதிபதிகள் குருவாகப்பட்டவர் 6ல் இருக்கிறார். ஆனாலும் அவர் நீச்சம் பெறுகின்ற இடத்தில் அமர்ந்து வக்ரம் பெறுவது நன்மையே. பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவானே உங்களுக்கு 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்திற்கும் அதிபதி. அவர் 8ல் அமர்ந்திருக்கிறார். எனவே சுறுசுறுப்பாக எந்த ஒரு விஷயமும் உற்சாகமாக மிக வேகமாக செயல்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட சிம்மராசி அன்பர்களான உங்களுக்கு சற்று சோர்வுகள் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இவற்றையும் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற மனநிலை இருக்கும். குறிப்பாக இன்றைய நாள் சோமவாரம், ஈசனை வணங்கக்கூடிய நாள். மேலும் திருவாதிரை இருக்கின்றது. அவ்வாறு திருவாதிரை இருப்பது ஈசனை வணங்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு. காலையிலே நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்துவிடுங்கள். அதன் பிறகு சூரிய நமஸ்காரம் என்றால் அவற்றை செய்ய தெரிந்தவர்கள் செய்யுங்கள். இல்லை என்றால் சூரியனை பார்த்து வணங்கி ஆதித்ய கிருதயம் பாடல்களை கேட்பதும் நல்லது. ஈசனின் சிவபாடல்களை கேளுங்கள். அவை செய்வதன் மூலம் பாக்கியாதிபதி செவ்வாய் 8ல் இருக்கிறார். குருவோடி நட்சத்திரத்தில் இருப்பது நன்மை என்றாலும் அதன் பிறகு அவர் தற்பொழுது பூரட்டாதியிலே இருக்கின்றவர். பிறகு உத்தரட்டாதிக்கு வருவார். அதன் பிறகு ரேவதிக்கு வருவார் சனி புதன் நட்சத்திரம். எனவே தற்பொழுதே நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் ஒரு முறை கேட்டுவிடுவது நல்லது. இப்பொழுதே கேட்டுவிட்டால் முருகன் அதன் பிறகு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது கேட்கிறாயே நண்பா என்று நம்மளை பார்த்து கேட்கக்கூடாது. ஆகையால் இன்றைய அவற்றை கேட்டுவிடுங்கள். திங்கட்கிழமை ஆகையால் சிறப்பான ஒரு நாளிலே ஆரம்பியுங்கள். வளர்பிறையாக இருக்கின்றது. பகல் 12 மணிக்கு பிறகு முக்கிய முடிவுகள் எடுக்காதீர்கள். அதற்கு முன்னதாக எதையும் எடுக்காதீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சற்று ஏற்றம் இறக்கமாகவே இருக்கும். கொஞ்சம் கடின உழைப்பை கொடுக்க வேண்டிய நிலை இருக்கும். இருப்பினும் வெற்றிகள் உள்ளது, ஜெயம் உண்டாகும். ராசியாதிபதி மிக பலமாக இருக்கிறார்.
அவ்வாறு பார்க்கின்ற பொழுது தனயோகம், தனலாபம், பணபுழக்கம் எல்லாம் மிக மிக திருப்திகரமாகவே இருக்கும். சூரியனாகப்பட்டவர் ராகுவோடைய நட்சத்திரத்தில் இருப்பதும் ராகுவோடைய சேர்க்கையை பெறுவதும் நன்மையே. இவையெல்லாம் இன்றைய நாளும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் பாக்கியாதிபதி எட்டிலே இருக்கிறார். ஒன்பதற்கு பனிரெண்டாம் இடம் எட்டாம் இடம். எனவே பெரிய விஷயங்களில் ஈடுபடுகின்ற பொழுது கவனத்தோடு இருக்க வேண்டும். பண விஷயம்தான் இவற்றை கூறினேன். யாருக்கும் இப்பொழுது ஜாமீனை போட்டே விடாதீர்கள், தவிர்க்குங்கள் முடிந்தவரை, எல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று. ஏனென்றால் தற்பொழுது எட்டு ஒன்பதாம் இடத்துக்குரிய எட்டிலே இருப்பது அவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துகின்றது. சனியோடைய பார்வை வேறு, செவ்வாய் பெறுகிறார். எனவே இவற்றை மனதிலே குறித்து கொள்ளுங்கள். தினப்பலனிலே தினமும் கூற தேவையில்லை. இப்பொழுது இருக்கிறார். ஆகஸ்ட் 16 வரை அவர் எட்டிலே இருக்கப் போகிறார். தசாபூர்த்தி அந்தரங்களை அறிந்து கொள்வது நல்லது. ஏனென்றால் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பெரிய தொகையெல்லாம் ஈடுபடுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அல்லவா, அவற்றினால் தான் கூறினேன். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ராசியாதிபதி 11 இருக்கிறார். உயரதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும், அவர்களுடைய நட்பு நன்றாகவே இருக்கும். சக ஊழியர்கள் அவர்களால் ஏற்கனவே எப்பொழுதும் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஆகாது. என்னால் தான் எல்லோரும் துணிச்சலாக பேசக்கூடியவர்கள். குறுகிய நட்பர் வட்டாருமே உங்களிடம் இருக்கும். இருந்தாலும் அவர்களால் பெரிய ஆதாயம் இல்லை. குடும்பத்தில் அன்பு பாசம், கணவன் மனைவி ஒருவரே நேசம், இவையெல்லாம் திருப்திகரமாகவே இருக்கும். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தாராளமாக வரன்களை தேடலாம். கலத்திரக்காரன் மிக அற்புதமாக குரு பார்வையை பெறுகிறார். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மற்றபடி காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கலாம், இருந்தாலும் மகிழ்ச்சிகள் நிறைந்திருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய துறையிலே மேன்மைகளும் நன்மைகளையும் பெற என்று நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் சூரியன் அமர்ந்திருக்கின்ற ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஐம் சௌ. ஓம் ஸ்ரீ ஐம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். உங்களுடைய துறைகளிலே நீங்கள் உயர்வுகளை பெறுவீர்கள். நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் தினந்தோறும் ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனை வணங்குவது தவறாமல் செய்து வாருங்கள், நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கொரோனா தாக்குதலில் விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்தருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சுப்பிரமணியும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவே உங்களுக்கான இன்றைய ராசி பலன். உங்களுடைய ஜாதக பலன்களை என்னிடம் கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9419888555 9914188555. இன்றைய நாள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவருமானும் சகலவிதமான நன்மைகள் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.